ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் உடச்ச 5 முட்டைகளை சேர்த்துக்கோங்க. இந்த 5 முட்டைகளை நம்ம பொரியல் மாதிரி பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போது இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை தனியாக நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை 1/1 சேர்த்துக்கலாம். காய்கறிகள் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சரோட நம்ம எடுத்து வச்ச எக்கை சேர்த்துக்கலாம். எக்கு சீட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸை 1/2 hour நம்ம ஊற வச்சுருக்கோம். அது கூட உப்பு அண்ட் 1 ட்ராப் ஆயில் சேர்த்து வேக வச்சுருக்கோம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து பிரேக் ஆகிடும். அதனால் ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.